கடந்த ஒரு 15 நாட்களாக 10-15 நாட்களாக இந்த விவாதங்கள் எல்லாம் வந்து பல சந்தர்ப்பங்கள் வந்து நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அதே போன்று நாங்கள் எல்லோரும் வந்து ஊடகங்களை பல தெரிவித்திருக்கிறோம். ஆனால் ஒன்று மட்டும் நம்முடைய இதயதும் புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் அதே போன்று நம்முடைய இதயதும் புரட்சித் தலைவர் அம்மாவர்கள் திரைப்படத்திலும் வந்து ஒரு பெரிய நட்சத்திரங்களாக ஜொலித்தார்கள். அதே போன்று அரசியல் வானிலும் வந்து பெரிய நட்சத்திரங்களாக ஜொலித்தார்கள். ஒரு என்றைக்கும் எல்லோருடைய மனதிலே நிற்கக்கூடிய அழியாத ஒரு மாபெரும் சக்திகளாக இன்றும் அவர்கள் வந்து இருக்கின்றார்கள். ஆனால் இவர்களை பொறுத்தவரை வந்து திரைப்படத்திலே வந்து நட்சத்திரங்களாக இருக்கலாம், ஆனால் அரசியல் வானில் பொறுத்தவரையில் வந்து இதெல்லாம் வந்து ஒரு ஜொலிக்காத நட்சத்திரங்கள் தான். எனவே இது வந்து கண்டிப்பாக அவர்கள் வந்து கமலாசன் வந்து கட்சி ஆரம்பித்து அவருடைய கெப்பாசிட்டி எவ்வளோ தெரிஞ்சுது. ஸோ திரு ரஜினிகாந்த் அவர்களும் அவர் கட்சி ஆரம்பித்து அதன் மூலம் வந்து அவர் வந்து அரசியல் செய்யும்போது கிட்டத்தட்ட அதே நிலைமைகள் தான் வந்து ஒரு காலத்தில் இவர்களுக்கு ஏற்படும். ஸ்பீக் டிவியை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.